ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸோடிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற சூட்டை எப்படி ரொம்ப சீக்கிரமாக தணிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்மளுக்கு அதிகப்படியான டென்ஷன் ஏற்படுத்தும், நம்மளுக்கு தலைவலி, கண் பார்வை மங்குறது, வயிற்று வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஏற்படுத்தும். இது அத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் சூடு தான். இந்த உடல் சூடு வந்து குறைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா, இது ஒரு பெரிய பிரச்சனைகளை நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வெயில் காலங்களில் நம்ம உடம்புல இருந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து வேர்வை மூலமாக வெளியேறும். ஸோ அந்த தண்ணீரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதிகப்படியான தண்ணீர் வந்து நம்ம குடிக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் அளவு தண்ணியாவது நம்ம உடம்புக்கு வந்து எடுத்துக்கணும். அதை வந்து தேவையான ஒரு விஷயம். குளிர்காலத்தில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் வெயில் காலத்தில் ரொம்பவே அதிகமான தண்ணி வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா வேர்க்கிற காரணத்தினால நம்ம உடம்புக்கு வந்து சூடு அதிகம் இருக்கும். ஸோ அதனால் அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான தண்ணியை வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கணும். ஸோ குறைஞ்சது 3-4 லிட்டர் அளவாது மினிமம் நம்ம உடம்புக்கு வந்து நம்ம தண்ணி வந்து குடிச்சே ஆகணும். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது எப்படின்னா, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அதுதான் அவங்களுக்கு உகந்த நாட்களாக கருதப்படுது. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சமப்பங்கு அளவு நல்லெண்ணெய், அதே அளவு வந்து தேங்காய் எண்ணெய், அதாவது 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோன்னா, அதே அளவு 100 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். அதாவது இது 1/2 லிட்டர், அது 1/2 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. இப்போ அதனோட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா உருட்டும். அதை நல்லா உருனதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் நல்லா உருளலாம். இப்போ நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணலாம். காலையில் எழுந்ததும் நம்ம தலையில் நல்லா இந்த எண்ணெயை போட்டு நல்லா ஊற வைக்கணும். அடுத்ததாக நம்ம உடல் முழுக்க நல்லா தேய்க்கணும். ஒரு கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில், நம்ம கண்ணில், நம்ம கை கால்களில், முதுகலை, முக்கியமாக தொப்புள் பகுதியில் நல்லா இதை நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா ஒரு 1/2 hour மட்டும் இதை நம்ம உடம்புல ஊறினா போதும். இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து நம்ம நார்மலாக எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிச்சிடலாம். குறிப்பாக என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாள் அன்னைக்கு மட்டும் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிடணும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் வந்து எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக தூங்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஸோ அன்னைக்கு மட்டும் நம்ம சீக்கிரமாக தூங்கிடணும். இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஆனால் இப்போ எல்லாம் யாரும் இதை பண்ணுறதில்ல. ஸோ எதுக்காக இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்புக்கு சேராது, காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படி பண்ணாமல் விட்டுறனால தான் நம்மளுக்கு வந்து சூடுனால் நிறைய பிரச்சனைகள், நம்ம உடம்புக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணுது. ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 1-5 ரூபா பழவு மட்டும் நல்லெண்ணெய் எழுத்து நம்ம தொப்புள்ள 2 அங்குலம் அளவு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடலாம். இந்த தொப்புள் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளுக்கும் மையப்பகுதியாக வந்து கருதப்படுது. ஸோ அந்த தொப்புளை நம்ம எண்ணெய் வச்சுட்டு தூங்கும் பொழுது நம்மளுடைய உடல் சூடு வந்து ரொம்பவே கணிசமான அளவு வந்து குறையும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த தொப்புளில் எண்ணெய் வைக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை நம்ம 1-5 ட்ராப் மட்டும் நம்ம அதை போட்டுக்கிட்டால் போதும், நம்மளுடைய உஷ்ண அளவு வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ண போகிற விஷயம் என்னென்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 பூண்டு 5 மிளகு மட்டும்
அதில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ஆறுன பிறகு இந்த எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய பெருவிரல்களில் முழுக்க நல்லா தேய்ச்சிட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு தூங்கிடலாம். இப்படி டெய்லி நீங்கள் பண்ணலாம். இந்த ஆயிலே கூட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி மட்டும் இதை அப்படியே நம்மளுடைய பெருவிரல் முழுக்கவும் நல்லா தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிட்டு தூங்கும் பொழுது நம்மளுடைய உஷ்ண அளவு வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட உடல் சூடை வந்து ரொம்பவே சீக்கிரமாக ரொம்பவே ஈஸியாகவும் குறைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிப்ஸோ டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.